ஹாய் வீவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு கங்கை ஹெர்பல் கிச்சன். இன்னைக்கு கங்கை ஹெர்பல் கிச்சன்ல என்ன பார்க்க போறோம், என்ன உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எங்க மாமனார் இருக்கும்போது நாங்க இந்த காஃபிய வீட்டுல போட்டு சாப்பிட்டுருக்கோம். அந்த வந்து உங்களுக்கு நான் எப்படி பண்றது அப்படின்றத சொல்ல போறேன். அதனுடைய மருத்துவ குணத்தையும் உங்களுக்கு சொல்ல போறேன். இப்ப என்ன பச்சு நம்ம அந்த காஃபி பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, டிகாஷனா போட போறோம். அது என்னன்னு சொன்னீங்கன்னா, எந்த அளவு கோதுமை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வெந்தயம். இப்ப 10 கிராம் வெந்தயம் எடுத்துக்கிறீங்கன்னா 10 கிராம் கோதுமை சம அளவு ரெண்டையும் எடுத்துக்கிட்டு நல்லா கருக வறுத்துக்கணும். வறுத்துக்கிட்டு மிக்சியில போட்டு தனித்தனியா பொடி பண்ணிட்டு டிக்கேஷன் மாதிரி போட்டு யூஸ் பண்ண போறோம். பாலில் கலந்து காஃபியா சாப்பிடணும். அதான் இன்னைக்கு உங்களுக்கு பண்ணி காமிக்க போறேன். அதோட மருத்துவ குணத்தையும் உங்களுக்கு சொல்ல போறேன். இப்ப இந்த பக்கம் பாலை காய்ச்சலாம். இந்த பக்கம் இத வறுத்துக்கலாம். நல்லா கருக வறுக்கணுங்க. இதை வறுத்துக்கலாம். எப்படி வறுக்கிறதுன்றதையும் உங்களுக்கு காமிச்சிடறேன் நான். அப்பதான் உங்களுக்கு தெரியும் இதனோட மருத்துவ குணத்தையும் சொல்லிடுறேன். இப்ப இந்த வெந்தயம் வந்து ஃபைபர் இருக்குங்க, உடல் கூட்டை வந்து தணிக்கும். அதோட மட்டும் இல்லாம பசியை வந்து தூண்டுங்க. இந்த பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு அறிஞர் வந்து இந்த வெந்தயத்துல எவ்வளவு மருத்துவ குணம் இருக்குதுன்றதையும் சொல்லியிருக்காருங்க. டாக்டர் ப்ளூம் அப்படின்ற ஒரு பிரெஞ்சு டாக்டர் வந்து காட் லிவர் ஆயில், அதுல வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் கண்டென்ட் இருக்கு. அதுக்கு ஏத்த மாதிரி வேற எந்தெந்த காய்கறிலயோ இல்ல கனிகள்லயோ இல்ல கீரைகள்லயோ இருக்கா அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணும் போது அவர் கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா, வெந்தயத்திலும் வெந்தய கீரையிலையும் அதீத அளவுல ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அப்படின்றது இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சாரு. கண்டுபிடிச்சதோட மட்டும் இல்ல, நீரிழிவு நோய் அதாவது டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கும் மருந்தா கொடுத்தாரு. லிம்போமா அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கண்டமாலை, அதுக்காகவும் இதை மருந்தா கொடுத்தாங்க. மூளை நரம்பு இது ரெண்டும் பலப்படுத்துறதுக்காகவும் வெந்தயம் வெந்தய கீரையையும் கொடுத்தாங்க. கருக வறுத்துக்கணுங்க. இப்ப இதை வந்து கோதுமையை வறுத்திருக்கேன், நல்லா கருக வறுத்துக்கோங்க. இப்ப இதை எடுத்து கொட்டிக்கணும். அடுத்தது வெந்தயத்தை வறுத்துக்கலாம். இப்போ இதுல வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறோங்க. வெந்தயத்தை சேர்த்துட்டு கருக வறுத்துக்கலாங்க. நல்லா கருக வறுத்துக்கணுங்க இந்த வெந்தயத்தை. ஒமேகா 3 அதிகமா இருக்கு இல்லையா, அதுல வெந்தயத்திலயும் வெந்தய கீரையிலயும் அதிகமா இருக்கு. அதிகமா இருக்கு. எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வெந்தயத்தையும் வெந்தய கீரையோ உள்ள எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இதயம் சம்பந்தப்பட்டமான நோய்களை பத்தி நம்ம பயப்படவே வேண்டாம். ஆமா, ஹார்ட் வந்து நல்லா இருக்கும், நல்ல ஃபங்க்ஷன் இருக்கும் அப்படின்ற ஒண்ணு இருக்குன்னு நம்ம வந்து பயப்பட அவசியம் இல்லை இல்லையா. டயபெட்டிஸ பத்தியும் இதயம் சம்பந்தப்பட்டமான பிரச்சனைய பத்தியும் பயப்படணும்ன்ற அவசியமே இல்ல. முக்கியமா இது டயபெட்டிக் பேஷண்ட் வந்து டெய்லி எடுத்துக்கலாம். காலையில ஒரு முறை, சாயந்தரம் ஒரு முறை, எல்லாருமே சாப்பிடலாம், தப்பு கிடையாது. எல்லாருமே எடுத்துக்கலாம். குறிப்பா டயபெட்டிக் சுகர் இருக்கிறவங்க இந்த காஃபி எடுத்துக்கலாம். இப்போ வெந்தயம் கருக வறுத்தாச்சு. கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு மிக்சில போட்டு அரைச்சிக்கலாம். அந்த கோதுமை வந்து ஆறிடுத்து. இப்போ மிக்சி ஜார்ல சேர்த்து அந்த டிகேஷன் போடுவோம் இல்லையா, அந்த பதத்துக்கு தூள் மாதிரி கோதுமையும் வெந்தயத்தையும் அரைச்சிக்கலாம். இப்ப கோதுமைய அரைச்சி எடுத்துக்கிட்டோம். அதுக்கடுத்தது வெந்தயம். வெந்தயத்தை கருக வறுத்த வெந்தயத்தை மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துக்கிறோம் பாருங்க. பாருங்க எந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன் அப்படின்றத பாருங்க. இது கோதுமை, இது வெந்தயம், தெரியுதுங்களா. நான் வேணா கையால வேணா எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. இந்த அளவுக்கு காப்பித்தூள் எப்படி போடுவோம் அந்த அளவுக்கு அரைச்சிட்டீங்கனாலே போதும் பாருங்க. ரெண்டுமே சம அளவு தாங்க. இப்ப இது ரெண்டையும் ஒன்னா கலந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கோதுமை 10 கிராம் எடுக்கிறீங்கன்னா வெந்தயமும் 10 கிராம் நல்லா கருக வறுத்துடணுங்க. தனித்தனியா வறுத்துடணும், தனித்தனியா அரைச்சிக்கணும். இப்போ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்ப நீங்க டிகேஷன் எப்படி போடுவீங்களோ அந்த மாதிரியே போட்டுக்க வேண்டியது தாங்க. இப்ப காமிக்கிறேன் பாருங்க. இப்ப ஃபில்டர் எடுத்தாச்சு பாருங்க. ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோங்களா, 2 ஸ்பூன் போட்டிருக்கோம். உங்களுக்கு நம்பர் அதிகமா இருந்தா நீங்க அதிக கூட போட்டுக்கலாம். இப்ப தண்ணி கொதிக்க வச்சிருக்கேன்.
எப்படி நீங்க டிகேஷன் போடுவீங்களோ அதே மெத்தட் தான். தண்ணி மட்டும் நல்லா கொதிக்கணும். தல தல தலன்னு கொதிக்குதுன்னா அந்த டிகேஷன் மாதிரியே போட்டுக்க வேண்டியதுதான். போட்டு இது கொஞ்சம் வடியட்டும். டிகேஷன் காஃபி கலந்துடலாம். இப்ப பாருங்க டிகேஷன் இறங்கிட்டா பாக்கலாம். இங்க பாருங்க இறங்கி இருக்கு. இப்ப ஊத்துறேன் பாருங்க கொதிக்குது. கொதிக்கோங்க. இப்போ இந்த கொதிக்கிற பாலில் எடுத்து கொஞ்சம் ஊத்திக்கலாம். இப்ப காய்ச்சின பால் இருக்கு இல்லைங்களா, இதுல சேர்த்துக்கோங்க. இந்த காஃபி கலரே வந்துருச்சு பாருங்க. இப்ப நீங்க இதுல என்ன பண்ணலாம்னா, சர்க்கரை வேணும்னா சர்க்கரை சேர்த்துக்கலாம், நாட்டு சர்க்கரை வேணும்னா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம், சுகர் இருக்கிறவங்க எதையும் சேர்த்துக்காம அப்படியே குடிச்சிடணுங்க. சூப்பரான ஒரு காஃபிங்க. காஃபி கலரே அப்படி இருக்கு பாருங்க. உங்களுக்கு இன்னும் டார்க்கா வேணும்னா இன்னும் ஒரு ஸ்பூனோ ஒன்றரை ஸ்பூனோ நீங்க அந்த பொடியை வந்து ஆட் பண்ணி டிகேஷன் போட்டுக்கலாம். இந்த லைட் கலர் போதும் அப்படின்னா இந்த லைட் கலர்ல சாப்பிட்டுக்கலாம். இப்ப இந்த காஃபிய எப்படி போடுறதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, இதே மெத்தட்ல போட்டு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு பதிவு பண்ணுங்க. இது எல்லாருமே சாப்பிடலாங்க. குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த காஃபியை சாப்பிடலாம். குறிப்பா சுகர் சர்க்கரை நோய் இருக்கிறவங்க இது தாராளமா இந்த காஃபிய காலை மாலை எடுத்துக்கலாங்க. அந்த அந்த என்ன சொல்றது, அந்த சைடு எஃபெக்ட்ல இருந்து நீங்க விடுபடலாம். படிப்படியா வந்து அந்த கண்ட்ரோலுக்கு வந்துருங்க. அதனால இந்த காஃபியை செஞ்சு சாப்பிடுங்க. உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு பதிவு பண்ணுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.